வரைவு செய்திகள். வரும் 27ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு ஈரோடு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரிகள், தொழிற்சாலைகளுக்கு அன்றைய தினம் விடுமுறை விடப்படுவதாகவும், இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் பிற பகுதிகளில் பணிபுரியும் பட்சத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஹஜ் பயணம் செல்ல விரும்பும் இஸ்லாமியர்கள் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இஸ்லாமியர்களிடமிருந்து இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும், விண்ணப்பத்தை இந்திய ஹஜ் குழுவின் இணையதளமான ஹஜ் கமிட்டி .gov.in மூலமாகவோ அல்லது மும்பை இந்திய ஹஜ் குழுவின் ஹெச் கால் என்ற செயலி மூலமாகவோ விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம் என்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கட்டணம் ஏதும் கிடையாது. விண்ணப்பதாரர்கள் கொரோனா தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் சிறப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் சுமார் 2,60,00,000 பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்க சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. சேலம் மாநகராட்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு இந்த முகாமை தொடங்கி வைக்கிறார். தேசிய குடற்புழு நீக்க நாள் ஆண்டுதோறும் February 10 மற்றும் August 10 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த நாட்களிலோ அல்லது அந்த வாரத்திலோ 19 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு இந்த மாத்திரைகள் வழங்கப்படுவது வழக்கம். தமிழகத்தில் மின் இணைப்பு எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் சுமார் 10% மின் நுகர்வோர் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டியிருந்ததால் February 15ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. எனவே இதுவரை மின் இணைப்பு எண்ணை இணைக்காதவர்கள் நாளைக்குள் இணைக்க வேண்டும் என மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. G20 அமைப்பு மாநாட்டை இந்தியா நடத்துவதை ஒட்டி சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் இந்த போட்டியில் பங்கேற்கலாம். வெற்றி பெறும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், குறும்பட வீடியோக்களை வரும் 28ஆம் தேதிக்குள் இணைய வழியில் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நீர்வழி பகுதியில் கொசு மருந்து தெளிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஒரே நாளில் மழைநீர் வடிகாலில் 250 கிலோமீட்டர் நீளத்திற்கு கொசு மருந்து தெளிக்கப்பட்டதாக மாநகராட்சி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அடையாறு, கூவம், ஆற்றங்கரையோரங்களில் அதிக அளவில் உற்பத்தியாகும் கொசுக்களை கட்டுப்படுத்தும் வகையில் தொடர்ந்து 6 நாட்கள் மண்டல வாரியாக கொசு மருந்து தெளிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன.